அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாது. இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணங்கள். இறுதி இறை தூதர் அகிலத்திற்கு அருள்கடையம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 571 ஆண்டு அப்துல்லா ஆமினா என்ற தம்பதியாருக்கு ஒரே மகனாக பிறந்தார். அவங்க பிறந்த சமுதாயம் எப்படிப்பட்டதென்றால், சிலை வணக்கம், விபச்சாரம், பொய் பேசுவது, மோசடி செய்வது, சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை இடுவது, குலத்திற்கிடையே போர் செய்வது, பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பது, இப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்து வளர்ந்தாங்க. இருந்தாலும் கூட இருளில் தோன்றிய ஒளி போல திகழ்ந்தார்கள். எவ்வாறெனில், ஒழுக்கம், கண்ணியம், நேர்மை, நாணம், வெக்கம், சுயமரியாதை, சுயக்கட்டுப்பாடு, பணிவு, பாசம், தூய்மை, குடைகுணம், கருணை போன்ற நற்குணத்தை பெற்றெடுத்தார்கள். இவங்க இறை தூதராகிறதுக்கு முன்பே இந்த மாதிரி நற்குணத்தை எல்லாம் பெற்றெடுத்தாங்க. அதனால கத்தீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்டோன்னே மற்ற மக்கள் எல்லாருமே இஸ்லாத்துக்கு ஏற்றுட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நற்குணங்கள் தான். இதனால தான் அல்லாஹ்க்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி நம்மளும் நற்குணத்தை பெற்று நாமளும் ஜன்னத்துல் ஃபிர்தூஸ் என்ற சொர்க்கத்துக்கு குட்டி செல்வானாக. வாஹித் தவானா இன்னல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.